அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு சிறப்பு அலசல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை சம்பந்தமாக உங்களோடு கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த பரீட்சையில் தோற்றவிருக்க மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்குமான வழிகாட்டல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமையவிருக்கின்றது. நாளை மறுதினம் இலங்கையிலே தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நடக்கவிருக்கின்றது. எனவே மாணவர்கள் இந்த பரீட்சை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நாங்கள் கலந்துரையாடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆளுமை எங்களுடைய கலையகத்தில் இருக்கின்றார்கள். கொழும்பு 12 பண்டாரநாயக்க மாவட்ட ஃபாத்திமா முஸ்லீம் மகளிர் கல்லூரியின் அதிபர் திருமதி ஏஎஸ் ஷியானா அஸ்லம் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, பலருக்கும் தரம் 5 புலமை பரிசு சம்பந்தமான வழிகாட்டல்களை நாங்கள் வழங்க வேண்டும். முதலிலே இந்த பரீட்சை சம்பந்தமாக நேயர்களுக்கு விளக்குங்கள். இது இலங்கையில் நடக்கிற ஒரு எவ்ரி இயர் நடக்கிற ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம். இதில் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்னு சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால், இதில் பாஸ் பண்ணுற பிள்ளைகள தான் நாங்கள் அந்த நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கும் அட்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஒரு மார்க்ஸ் அடிப்படையில், அதாவது புலமை பரிசில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒரு கட் அவுட் மார்க்ஸோடு தான் அவங்க எடுப்பாங்க. இப்போ ராயல் காலேஜோ மகானாம் ராயல் டிஎஸ் விசாகா அந்த மாதிரி எந்த ஸ்கூலுக்கு கண்டாலும் இவங்களுக்கு அப்ளை பண்ணாலும் ஒரு கட் அவுட் மார்க்ஸ், ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு கட் அவுட் மார்க்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரீ எஜுகேஷனில் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஒரு புள்ள அதில் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டுக்கு சிட் பண்ண போகிற ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இது தான். எனவே அனைவரும் ரொம்பவே கவனமாக உங்களுடைய பரீட்சையில் நீங்கள் தோற்றிக்கொள்ளுங்கள். இளம் மாணவ மாணவிகள் இந்த பரீட்சையிலே தோற்றவிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது, அதாவது அரசாங்கத்தினால் நடாத்தப்படக்கூடிய முதலாவது பரீட்சையிலே அவர்கள் முகம் கொடுக்கவிருக்கின்றார்கள். அவர்களுடைய பரீட்சை மிக இலகுவாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அத்தோடு கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடக்கூடிய நேரத்திலே இந்த கொரோனாவுடைய தாக்கம் காரணத்தினால் கடந்த 2 வருடங்களாக சரியான முறையிலே கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறவில்லை. எனவே அந்த அழுத்தம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? மிகவும் கூடுதலாக இருக்கின்ற தான் சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால், வீடுகளில் பிள்ளைகள் இந்த கற்பித்தல் முறைகள் இப்போ புதுசாக நாங்கள் ஜூமில் தான் இப்போ 2 வருஷமாக கற்பித்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகள் உண்மைக்குமே கிரேட் 5 என்று சொல்கிறது ஒரு 10 வயசு ஒரு சிறுமி தான். அப்போ இந்த வயசு ஒரு பிள்ளைக்கு தொடர்ந்து ஒரு ஃபோன்லேயோ ஒரு லேப்டாப்லேயோ இருந்து படிக்கிறேன்றது நான் நினைக்க மாட்டேன். அவ்வளோ சாத்தியமானது உண்டு. பிள்ளைகள் அவ்வளோ அதுக்கு ஒரு யூஸ்டாகி இருந்தாலும் கூட, ஃபோனை நார்மலாக பார்க்க யூஸ்டாகி இருந்தாலும், ஒரு பாடத்தை நாங்கள் நார்மலாக ஒரு கிளாஸ் ரூமில் 40 நிமிஷம் தான் எங்களோட ஒரு பாடம் நடக்கும். ஆனால் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு சில நேரம் 40 மினிட்ஸோ 1.5 ஹவர்ஸோ டீச்சர்ஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய அதை புலமை பரிசுக்கு ரெடி பண்ணணுன்றதுக்காக வந்து 4ஆம் ஆண்டிலிருந்தே இதை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது ஃபிசிக்கல் கிளாஸஸில் நடக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பிள்ளைகளுக்கு நினைக்கிறேன் அந்த கிரகித்தல். இப்படி ஜூமில் நடக்கிற நேரம் ஏன்னா ஃபுல்லாக வீட்டில் இருக்கும், பல பேரோட டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், டேட்டாவில் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களோட டேட்டா ப்ரொவைடர்ஸ்ட ப்ராப்ளம் இருக்கும், இந்த நேரம் இன்டராப்ஷன்ஸ் இருக்கும். டீச்சரை தொடர்ந்து அதை ஒழுங்கான முறையில் கற்றுக்கொள்ள முடியுமான்றது ஒரு சந்தேகத்துக்குரிய காரணம் தான். ஆனாலும் இந்த COVID-19 நாங்கள் நியூ நார்மலுக்கு ரெடியாகத்தான் வேணும். எப்படியோ இதோட இந்த பிள்ளைகள் ஏதோ செய்து கொண்டு தான் போகிறாங்க. அத்தோடு இந்த மாணவர்கள் ஏதோ அவர்களால் முடிந்த அளவு படித்திருக்கின்றார்கள். அதே போன்று பெற்றோர்கள் அவர்களுக்கு தேவையான அளவு வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றார்கள். இப்போது எதிர்வரக்கூடிய சனிக்கிழமை இந்த மாணவர்கள் பரீட்சையிலே தோற்றவிருக்கின்றார்கள். இந்த மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அதாவது குறிப்பாக அவர்கள் பரீட்சைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் எவ்வாறு தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், என்னென்ன விடயங்களை கொண்டு செல்ல வேண்டும், எப்படி அந்த வினாத்தாளை அவர்கள் வாசித்து முதலாவது எந்தெந்த விடயங்களுக்கு அவர்கள் பதிலளிக்க வேண்டும், இப்படியான வழிகாட்டல்களை வழங்குங்கள்.
நான் முதல் நாளிலிருந்து வரேன், அதாவது நாளையிலிருந்து அந்த புள்ள ஒரு ரெஸ்ட்ல இருக்க வேணும். இப்போ சில பேரண்ட்ஸ் நினைப்பாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் படிப்பிச்சா தான் புள்ள எழுதும், அப்படி இல்லை, அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால நாளைக்கு ஸ்கூல் விட்டு வந்தப்புறம் வீட்டில் வந்தப்புறம் நார்மலாக அந்த பிள்ளைக்கு சாப்பாடுகள் கொடுத்து, நார்மலான வீட்டில் எந்த ஸ்பெஷலும் இல்லை, நார்மலான சாப்பாடுகள் கொடுத்து நாளையிலிருந்தே நாங்கள் அந்த புள்ளைய எக்ஸாமுக்கு தயார் செய்ய வேணும். புள்ள நைட்டில் இரவில் ஏர்லியாக தூங்க வேணும். அதே மாதிரி காலையில் எலும்பி ஃபஜருக்கு எலும்பி நார்மலாக தொழுது கொஞ்சம் வேணும்னா ஒரு ரிவிஷன் செய்யலாம். ஆனால் பெருசாக இல்லை, நான் நினைக்க மாட்டேன் தேவைப்படும்னு சொல்லி நார்மலாக நல்லா குளித்து ஒரு, நான் நினைக்கிறேன் நீங்கள் சில நேரம் பேரண்ட்ஸ் வந்து நாளைக்கு ஒரு புது உடுப்பு தச்சு விடுப்பாடோன்னு நினைப்பீங்க. நான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான்டா சொல்கிறது புது உடுப்புன்றக்குள்ள அந்த பிள்ளைக்கு அன்கம்ஃபர்ட்னஸ் ஒன்று இருக்கும். பழைய இந்த நாள் உடுத்த ஒரு உடுப்பை ஒரு யூனிஃபார்மை கழுவி புதுசாக அயன் பண்ணி கொடுத்தா நல்லம்னு நினைக்கிறேன். அதோட வித்தியாசமான சாப்பாடுகள் நாளே கொடுக்கக்கூடாது. இந்த எக்ஸாம்ன்றொன்னு பால் குடிக்காத பிள்ளைக்கு பால் கொடுப்பாங்க, சோறு காலையில் சோறு சாப்பிடாத பிள்ளைக்கு காலையில் சோறை கொடுப்பாங்க. இப்படியான அந்த புள்ள நார்மலாக என்ன உணவு சாப்பிட்றதோ மற்ற நாளையில் ஸ்கூலில் வர நேரம் அந்த உணவை தான் நீங்கள் கொடுக்க வேணும். என்னடா சொன்னால் நான் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த பால் கொடுத்துட்டு வந்து சில நேரம் பிள்ளைக்கு தலைவலி வரும், தொடர்ந்து பேப்பரை செய்து கொண்டு போகிற நேரம் வமிட் வரும். ஏன்னா புலமை பரிசில் வயிற்று வலி, புலமை பரிசில் எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா ஃபஸ்ட் பேப்பர் எடுத்துக்கொண்டு அது 9:30 தொடங்கி 10:30 முடியுது, ஒரு 1 hour பேப்பர். அப்போ இதில் நேரம் பிள்ளைக்கு டாய்லெட்டுக்கு வந்தாலோ இல்லாட்டி பிள்ளைக்கு ஒரு சக்தி வந்தாலோ அந்த டைம் வேஸ்ட் ஆகும். அதனால பேரண்ட்ஸுக்கு கொடுக்குற அறிவுரை தான் நார்மலான ஃபுட், அந்த பிள்ளை பனிஸ் தான் சாப்பிடுதுன்னாலும்னா காலையில் அதே கொடுங்க. எந்த விதமான இம்பார்ட்டண்டான நீங்கள் ஒரு அண்டைக்கு புலமை பரிசுக்கு போதே புள்ளன்றதுக்காக வேண்டி அலாது எதையுமே செய்யாதீங்க. நார்மலாகவே அந்த பிள்ளைய தயார் பண்ணி அனுப்புங்க. இம்பார்ட்டண்ட்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்து ஒரு அட்மிஷன் கார்டு கொடுத்துருக்கிறாங்க உங்களுக்கு. இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அட்மிஷன் கார்டை கட்டாயம் புள்ள கொண்டு போவேணும். அதுதான் புள்ளோட ஐடென்டிஃபிகேஷன். அதில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குது, பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை ஒவ்வொரு பேப்பர்லேயும் எழுத, அந்த நம்பர் எழுத அட்மிஷன் நம்பருன்ற இடத்துல அந்த ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை தான் புள்ள எழுத போகுது. அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு அட்மிஷன் பெரிய இது ஒன்று இருக்கும், அதில் சைன் எடுப்பாங்க வளமை போல். நீங்கள் பயப்பட தேவையில்லை, பிள்ளைகள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு டீச்சர் அவங்களோட கிளாஸில் பிள்ளைகள் எல்லாத்தையும் கம்பெனி பண்ணி கொண்டு போய் உட்கார வைப்பாங்க, எங்களோட ஸ்கூல் டீச்சர். அப்போ பிள்ளைக்கு பலகின ஒரு ஆசிரியை தான் கொண்டு போயிட்டு அதை உட்கார வச்சு பிள்ளைகள அந்த கிளாஸ் ரூமுக்கு செட்டில் பண்ணிட்டு வந்த பிறகு தான் வேறு இன்விஜிலேட்டர்ஸோ சூப்பர்வைசர்ஸோ சூப்பர்வைஸ் பண்ண போகிறாங்க. எந்த விதமான பயமும் கொள்ள தேவையில்லை, எந்த விதமான எக்ஸைட்மெண்ட்டும் தேவையில்லை. நார்மலாக நீங்கள் எந்த நாளும் கிளாஸில் எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி அந்த எக்ஸாம் எழுதினா சரி. முதலாவது தான் பேப்பர் எடுத்த உடனே அட்மிஷன் நம்பர் போட வேணும், அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது முதல்ல தனக்கு தெரிஞ்ச விடைகள் க்வெஸ்சன்ஸ் வாசிச்சு கொண்டு போகிற நேரம் தெரிஞ்சதை மார்க் பண்ணி கொண்டே போகணும். நாங்கள் எல்லாத்தையும் இப்போ தெரிய சொல்லுவோம், 1, 2, 3, 4 தெரியும், 5வது தெரியாது. அதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணி இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீங்கள் என்ன சொன்னால் அடுத்த க்வெஸ்சன்ஸுக்கு போய் கட்டாயமாக எல்லா பேப்பரையும் புரட்டி பார்க்க வேணும், எந்த பேஜஸையும் புரட்டணும். ஏன்னா சில நேரம் சில பேஜஸ் உடுபடக்கூடும் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கின்றானே. அதனால் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், எல்லா பேஜஸையும் பாருங்கள், கடைசி வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், ஒன்றையுமே விட வேணாம், தெரிஞ்ச மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத க்வெஸ்சன்ஸை திரும்ப திரும்ப வாசித்து பார்த்து அதை தெரிஞ்ச விட உங்களுக்கு. ஏன்னா இது ஒரு ஒரு புலமை பரிசுன்ற ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், அதனால் கொஞ்சம் உங்களோட டைம் லிமிட் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமை சரியாக மேனேஜ் பண்ணி கொண்டு எழுத வேணும். அதனால் தெரியாத கேள்வியை திரும்ப திரும்ப வாசித்து கொண்டிருக்காம முதல்ல ஃபினிஷ் பண்ணணும். 40 கேள்விக்கு நான் எல்லாம் முடிச்சுட்டு அதுபோல் திரும்ப முதல்லேருந்து பார்க்கணும், நான் எல்லாத்துக்கும் எழுதியிருக்கிறேன், எதை நான் விட்டிருக்கிறதை திரும்ப நாங்கள் செய்ய வேணும்ன்றதுதான். மற்றது பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறதுன்னா பேனா, ஸ்பெஷலாக அந்த பேனா பென்சில் கொடுத்து அனுப்புகிற நேரம் நீங்கள் நாளைக்குன்னு புதிய பேனாக வாங்கி கொடுப்பீங்க. அந்த புதிய பேனாக வாங்கி கொடுக்க வேணும், வாங்கி கொடுத்தா பரவாயில்லை, ஆனால் இன்னையிலேருந்து அந்த பேனாவில் எழுத வேணும்.
ஏன்னா உங்களுக்கு தெரியும் சில நேரம் புதிய பேனா ஃபர்ஸ்ட்டுக்கு எழுத போறேன்னு எழுதிப்படாது, அந்த நேரம் ஃபுல் எக்ஸைட் ஆகிடும். அதனால நான்தான் சொல்கிறேன், ஒரு இங்க் ஹாஃப் ஆஃப் ஆலும் முடிஞ்ச பேனா ஒரு நாலஞ்சா கொடுங்க, அப்போ தான் அந்த பேனா தடு தொடர்ந்து எழுதும். பென்சிலாக இருந்தாலும் அப்படித்தான் பிள்ளைக்கு தேவையான தனுப்புங்க. ஃபைல் கவர் அனுப்பாதீங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஃபைல் கவர் கொண்டு போக இயலாது. தேவையில்லாத சாமான் அனுப்பவானம். அதனால் தேவையான பிள்ளைக்கு தேவையான சாமானை மட்டும், ரூலரோ பென்சிலோ இரேசரோ தேவையான சாமானை மாத்திரம் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் போட்டு கட்டாயமாக அட்மிஷன் கார்டை மறந்துடாமல் அதை கொடுத்து அனுப்புறதுக்கு நீங்கள் மறந்துடாமல் கொடுத்து அனுப்புங்க. அதே போன்ற மாணவர்கள் எத்தனை மணிக்கு பரீட்சை மண்டபங்களுக்குள் வர வேண்டும்? நான் நினைக்கிறேன் ஒரு 8 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே வந்தால் போதும். 7:30-8 இடையில் வந்தால், ஏன்னா 9:30 தான் எக்ஸாம் தொடங்குது, 6:30 முதல்ல எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் ஏர்லியாக வந்தால் தான் அந்த பிள்ளைக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணி டென்ஷனை குறைச்சி நார்மல் அந்த ஸ்கூல் ருட்டீனுக்கு வந்து தான் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போயிட்டு டீச்சர் அதுக்கு ஒரு லைன் அப் பண்ணி அந்த நம்பர்ஸ் ஆர்டருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் குறைஞ்சபட்சம் 8 மணிக்காவது ஸ்கூலுக்குள்ளே வர மாதிரி நீங்கள் டைமை மேனேஜ் பண்ணிக்கொள்ளுங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். பொதுவாக இந்த தரம் வாய்ந்த புலமை பரிசில் நடைபெறக்கூடிய நாட்களில் நாங்கள் பார்ப்போம், பாடசாலைகளுக்கு முன்னால் பெற்றோர்கள் அலை மோதுவார்கள். உண்மையிலே இது ஒரு தேவையற்ற விடயம். உண்மைக்குமே தேவையில்லை. நீங்கள் காலையில் 8 மணிக்கு கொண்டு விட்டீங்கன்னா கேட் அடியில் விடுங்க. பிள்ளைக்கு தெரியும் அதில் கிளாஸ் ரூம் என்னடு தெரியும், டீச்சர்ஸ் எங்கே வர சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும், பிள்ளை உள்ளுக்கு வரும். ஆனால் சகல விஷயத்தையும் கொடுத்து அனுப்புங்க. அதோட கட்டாயமாக ஒரு ஷார்ட் ஈட், ஏதோ ஒரு பண்ணோ ஏதோ உண்டும், ஒரு தண்ணி பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டிலை மறந்துடாதீங்க. ஒரு 1 லிட்டர் சரி வாட்டர் பாட்டில் ஒன்று கட்டாயம் பிள்ளைக்கு அனுப்புங்க. ஏன்னா 9:30-10:30 ஒரு எக்ஸாம் நடந்து 11 மணிக்கு தான் செகண்ட் பேப்பர் தொடங்கும். அது ஹாஃப் அன் அவர் கேப் இருக்கும். அதில் அநேகமாக யாரையும் வெளியே விட மாட்டாங்க. பிள்ளைக்கு வாஷ்ரூம் போயிட்டு வரத்துக்கு மட்டும் சான்ஸ் கொடுப்பாங்க. வெளியே உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு சந்திக்கிற ஒரு இது கிடைக்காது. 12:15 அவங்கள தான் அடுத்த எக்ஸாம் முடியும். செகண்ட் பார்ட் 12:15 கேட் கிட்டே வாங்க. அதுக்கு முதல்ல வர தேவையே இல்லை. அங்கனைக்கு வந்து கொண்டு உள்ளுக்கு என்ன, யாருக்குமே எக்ஸாம் நடக்கிற அந்த ஸ்கூல் ப்ரொமிசர்ஸ்குள்ளே யாருக்கும் அவுட்சைடர்ஸுக்கு வரையல. ஒன்லி த எக்ஸாமினர்ஸ், மற்றது ஸ்கூல் ஸ்டாஃபை தவிர வேறு யாருக்குமே உள்ளுக்கு வரையலாது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் சொல்லவான இந்த இப்போ 10:30 எக்ஸாம் முடியுது, பிள்ளைக்கு ஃபீட் பண்ணணும், பிள்ளைக்கு தண்ணி கொடுக்கணும், அதை ஒன்றுமே சொல்லவான நாளைக்கு தயவு செய்து அதுபோல் 4:30 புள்ளோட கையில் கொடுத்து அனுப்பிடுங்க. புல்லை அங்கே கொண்டு வந்து வச்சுக்கொள்ளட்டும், அது எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமா இப்படி பல வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக பெற்றோர்கள் மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். 5ஆம் ஆண்டு மாணவ மாணவிகள் ரொம்பவே சிறியவர்கள், எனவே அவர்களுடைய விடயத்திலே பெற்றோர்கள் தான் அதிக கரிசனை செலுத்த வேண்டும். குறிப்பாக நாளைய தினத்தில் இருந்து நீங்கள் சரியான முறையிலே ப்ரிப்பேர் ஆகி கொள்ள வேண்டும் என்பதாக மேடம் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுடைய விடயங்களிலே ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். எண்ணெய் கலந்த உணவுகளை நாளைய தினம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதே போன்று அந்த பரீட்சை மண்டபத்திற்கு நீங்கள் 8 மணி ஆகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து விடுங்கள். அவர்களுக்கு நீங்கள் புத்தாடைகளை அணிவிக்க வேண்டிய தேவையில்லை. அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான பிரஷர் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தேவையான ஸ்டேஷனரி ஐட்டங்களை மாத்திரம் நீங்கள் கொடுக்க வேண்டும். ஃபைல் கவர்ஸ் போன்ற உபகரணங்கள் தேவைப்படாது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே சொல்லப்பட்ட அத்தனை விடயங்களையும் ரொம்பவே கரிசனையோடு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு அளவு கடந்த பிரஷர் அவர்களுக்கு இருக்காது, அழுத்தங்கள் இருக்காது. அவர்கள் இலேசாக அந்த விடயத்தை சாதித்து விட்டு வருவார்கள் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. அடுத்ததாக இந்த துவாவுடைய விடயங்கள், அந்த நாங்கள் பார்க்கின்றோம் ஸ்காலர்ஷிப் எழுத போகக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் அந்த நாளில் காலையில் நிறைய பேருக்கு கால் பண்ணி எனக்கு துவா செய்யுங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே அது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விடயம் தான். அது பற்றியும் நாங்கள் மார்க்கத்தோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள், அவர்கள் மார்க்க விடயத்திலே என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? நிச்சயமாக பேரண்ட்ஸ் கட்டாயமாக தஹஜ்ஜத்துல வேணும். நினைக்கிறேன் தஹஜ்ஜத்தில் உடைய நேரத்தில் அல்லாஹ் கிட்ட கையேந்தினால் எங்களுக்கு சகலதும் கிடைக்கும். பிள்ளையிலையும் பழக்கணும், நாங்கள் இப்பயே அந்த பழக்கத்தை கொண்டு வரோம். அடுத்தது கட்டாயம் சுபவ் பிரயாஸ் எல்லாரும் சேர்ந்து தொழலாம். தொழுதுட்டு துவா கேளுங்க. என்னென்னு சொன்னால் தாய் தகப்பன் அந்த நான் சொன்ன நேரம் இப்போ ஸ்கூலில் வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் போய் திருந்து தொழுது பிள்ளையில அந்த எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் எல்லா இடத்துல கையேந்துங்க, துவா செய்யுங்க. அந்த கட்டாயம் அந்த பிள்ளைக்கு அது ஒரு பக்கபலமாக இருக்கும்.
மற்றது புள்ளையில் கட்டாயமா இப்போ எல்லாருக்கிட்டையும் பிளெஸிங்ஸ் எடுக்கிறது அது ஒரு நார்மலான ஒரு விஷயம், அது கட்டாயம் செய்ய வேணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொன்னா எங்களுக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னா எங்களுக்கு கூட நாளைக்கு நாளன்னைக்கு நாங்க தஹஜ்ஜத் தொழுறேன்னு எங்களுக்கும் நினைவு வரும். இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் நாங்கள் துவா செய்யணும்னு உண்மைக்கும் நாங்கள் மார்க்கத்தோடு அந்த விடயங்களோட தான் அதையும் செய்ய வேணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பேப்பரை தொடங்குற நேரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அதுவும் செஞ்சு அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுட்டு வேலையை தொடங்குங்க. அது மிச்சம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமா. எனவே நீங்கள் உங்களுடைய பரீட்சை மண்டபங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்திக்கொண்டு நீங்கள் செல்லுங்கள். அதே போன்று நாங்கள் அனைவரும் இந்த இம்முறை பரீட்சையிலே தோற்றக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக வந்து பிரார்த்தனை புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்களுடைய கடமையாகவும் இருக்கின்றது. அவர்கள் ரொம்பவே சிரமங்களுக்கு மத்தியிலே கடந்த 2 வருடங்களாக சரியான கல்வி இல்லை அவர்களுக்கு. எனவே நாங்கள் அனைவரும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய பிரார்த்தனைகளையும் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்து கொள்வோம். அடுத்ததாக சொல்லுங்கள், இந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையுடைய பெறுபேர்கள் வரக்கூடிய நேரத்திலே பெற்றோர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய போட்டி காணப்படும். என்ன பிள்ளை இத்தனை மார்க்ஸ் எடுத்துக்கிறாங்க, உங்களோட பிள்ளை எத்தனை எடுத்தாங்க, இப்படி ஒரு ஒரு வீணான ஒரு அங்க பிரச்சனை ஏற்படக்கூடிய விடயங்களை நாங்கள் கடந்த காலங்களே பார்க்கின்றோம். எனவே அந்த நேரத்திலே பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உண்மையில் சொல்ல போனால் அந்த புலமை பரிசில் பாஸ் ஆகுறன்றது ஒரு கட் அவுட் மார்க்ஸ் சொல்லக்கூட. நாங்கள் இந்த வருஷம் எத்தனை பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் கவர்மெண்ட் தீர்மானிக்கும், 15,000 பேரா அப்படின்னு தீர்மானிக்கிற நேரம் பிள்ளைகள் எடுத்திருக்கிற பேப்பர் மார்க்கிங் முடிஞ்சு அந்த மார்க்ஸை டிசெண்டிங் கூடுதலேருந்து குறைய மார்க்ஸுக்கு எழுதி அதிலிருந்து ஒரு அதை 15,000 ஒரு லைன் அடித்து தான் கட் அவுட் மார்க்ஸ் எடுக்கிறது. இனி அதில் இப்போ பிள்ளைகளுக்கு நான் போன வருஷமெல்லாம் நாங்கள் பார்த்தா ஒரு புள்ள ஒரு பேப்பருக்கு 80 மார்க்ஸ் எடுத்தாலும் போதாது, 160 மார்க்ஸ் 2 பேப்பருக்கு அப்பையும் போதாது. அப்போ நாங்கள் பிள்ளையில் இது பண்ணக்கூடாது, நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ண வேணா. உண்மைக்கும் இதில் கிடைக்கிற ஒரு பெனிஃபிட் வந்து நல்ல ஸ்கூலுக்கு போகலும். ஆனால் நான் நினைக்கிறேன் எங்களோட ஸ்கூல்லேருந்து பிள்ளைகள் கூடுதலாக விலகி போகிறதே இல்லை. அது அடுத்தது ஒரு 750 ரூபா ஒரு மாதம் ஒரு ஸ்காலர்ஷிப் சல்லி ஒன்று கிடைக்கும் அந்த பிள்ளைக்கு, அது ஒரு பெனிஃபிட். அது மட்டும்தான் இந்த பெனிஃபிட் இருக்குது. மற்றது 70 மார்க்ஸுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டால் கொடுப்பாங்க. அப்போ நாங்கள் கருதுறதுன்னா 70க்கு மேலே மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் பாஸ். இப்போ பேரன் சொல்லக்கூடாது சொல்லுங்கள், கிட்டத்தட்ட ஒரு 162 ஒரு கட் அவுட் மார்க்ஸ் வந்தால் 151 எடுத்த புள்ள ஃபெயில் அப்படி சொல்லக்கூடாது. அது ஃபெயில்ன்றது இல்லை, நாட் குவாலிஃபைடுன்றது இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நீங்கள் குவாலிஃபைடு இல்லை. அது தவிர இந்த புள்ள ஃபெயிலுன்றதை அர்த்தம் இல்லை, ஒரு ஃபெயிலுன்னு இல்லை. இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் ஃபெயிலுன்ற வார்த்தை இல்லை. நான் சொல்கிறேன் குவாலிஃபைடு டு கோ டு அன் அதர் ஸ்கூல், இல்லாட்டி குவாலிஃபைடு டு கெட் யோர் பர்சரி, அது மட்டும்தான். அதனால் 70 மார்க்ஸுக்கு மேல் எடுத்த எல்லா புள்ளையும் பாஸ் தான். அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த புள்ளைய ஃபெயில் ஆக்கினது ஏண்ட புள்ள பாஸ், உங்களோட புள்ள பாஸ் இல்லையா, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கதை. அந்த ஏன்னா சின்ன வயசில் இந்த 10 வயசில் செய்ய போகிற இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ஜஸ்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் புள்ளைக்கு. அதை தவிர சும்மா அந்த புள்ளைய மனநோயாளி ஆக்கிற லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. அதனால் இது பொதுவாக சொல்கிறது என்னென்னு சொன்னால் கிரேட் 5 ஸ்காலர்ஷிப் சொல்கிற பேரண்ட்ஸ் எக்ஸாம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் அங்கே டியூஷன் கொண்டு போவாங்க, இங்கே டியூஷன் கொண்டு போவாங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு விளையாடுற அந்த டைமே இல்லாமல் போயிடும். ஓ லெவலில் சொல்லுவாங்க டீச்சர்ஸ் எக்ஸாம்னு, டீச்சர்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட பெருபேர்களை கூட்டுறதுக்கு அவங்க பிள்ளைகள் ரிசல்ட்ஸ் கூட்டுறதுக்கு டீச்சர்ஸ் கஷ்டப்படுவாங்க. ஏ லெவல் எக்ஸாமை மாத்திரம் தான் சொல்கிறது பிள்ளைகள்ட எக்ஸாம்னு சொல்லி ஃபுல் எக்ஸாமுக்கு சிட் பண்ணுற அந்த ஏ லெவலில் மட்டும்தான். இந்த ஓ லெவல் டீச்சர்ஸ் டேயும் ஸ்காலர்ஷிப் பேரண்ட்ஸ் டேயும் எக்ஸாம்னு தான் பொதுவாக நாங்கள் பொதுவான ஒரு கருத்து. நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தினார்கள், பிள்ளைகளை நீங்கள் மானசீக ரீதியாக அவர்களை விழுத்தாட்டி விட வேண்டாம். 70 புள்ளிகளை விட அதிகமாக பெறக்கூடிய அனைத்து மாணவர்களும் அவர்கள் சித்தி அடைந்தவர்கள் தான். எனவே ஸ்காலர்ஷிப் எக்ஸாமில் ஃபெயில் என்று ஒன்று இல்லை. எனவே தயவு செஞ்சு எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் ஆசை ஆர்வமூட்டுவோம், அவர்களை உற்சாகப்படுத்துவோம், அந்த விடயத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் ஒரு கல்வி சமூகத்தை உருவாக்கலாம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இறுதியாக சொல்லுங்கள், நீங்கள் சொன்னதை போன்று இது பேரண்ட்ஸ் எக்ஸாம் தானே, இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சைக்கு பின்னால்
பெற்றோர்கள் அப்படியே சோர்வடைந்து விடுவார்கள். 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு நாங்கள் டீச்சர்ஸ் மார்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, சரியாக பாடசாலைக்கு பிள்ளைகள் வாரதில்லை, இப்படியான ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. எனவே பேரண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? நிச்சயமாக நாங்கள் கிரேட் 1ல் எடுத்துக்கொண்டால், கிரேட் 1 அட்மிஷனோட வார நேரம் 2 பேரும் வருவோம், உமாவும் வருவாங்க பாப்பாவும் வருவாங்க, எல்லா மீட்டிங்க்கும் வருவாங்க. இது கிரேட் 2 ஆகக்குள்ள கொஞ்சம் குறையும், கிரேட் 3 ஆகக்குள்ள கொஞ்சம், 5 ஆகக்குள்ள திரும்ப அந்த இது வந்துடும், 5 ஆகக்குள்ள திரும்ப வருவாங்க எல்லோரும். அப்போ மௌலவி சொன்ன மாதிரி 5க்கு மேலே போகிற நேரம், 6 ஆகிற நேரம் அந்த ட்ரெண்ட் திரும்ப குறையும். இப்போ பிள்ளைக்கு அந்த எக்ஸாம், அந்த ஹார்ஸ் ரைடிங் மாதிரி அதை முடித்த போகிற பிறக்கியாச்சு. அப்படி இல்லை, 6ல் இருந்தும் கூட உங்களோட சப்போர்ட் பிள்ளைகளுக்கு கட்டாயம் தேவை, கட்டாயம் நீங்கள் அந்த சப்போர்ட்டை கொடுக்க வேணும். இனித்தான் புள்ளை வளர்ந்து வாரது, அந்த பிள்ளைக்கு பேரண்ட கைடன்ஸ் கட்டாயம் தேவைப்படுறது. 6, 7, 8, 9 இந்த 4 வருஷம் நல்லா ஒரு பிள்ளைக்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்து நல்லா படித்து வந்தால், ஓலெவல் எக்ஸாமில் 9 இயர்ஸ் எடுக்கிறதோ 8 இயர்ஸ் எடுக்கிறதோ பெரிய வேலையே இல்லை. இது அந்த நடுவில் கேப் புட்டு பட்டணும். பொதுவாக 6, 7, 8, 9ல் தான் இந்த கேப் வர்றது. இது வராமல் திரும்ப 10க்கு வராங்க, 10, 11ல் டீச்சர்ஸும் பின்னால் வரட்டி கொண்டே போவாங்க, பேரண்ட்ஸும். அதுக்கப்புறம் இந்த ஓலெவல் எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கு மட்டுமல்ல, புள்ளை வந்து கிராஜுவலி படித்து வரணும். அப்போ அந்த பிள்ளைக்கு எந்த விதமான கஷ்டமும் வராது. அதனால் இப்போ பேரண்ட்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு அந்த 5ஓட பிள்ளையெல்லாம் கையுற்றாமல், அதே மாதிரி ஆசையோட ஆர்வத்தோட 6, 7, 8, 9லேயும் வந்து ஓலெவல் வரைக்கும் அப்படியே வாங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியிலே பல முக்கியமான விடயங்களை எங்களோடு கலந்துரையாடினார்கள் கொழும்பு 12 பண்டாரநாயக்க மாவட்ட ஃபாத்திமா முஸ்லீம் மகளிர் கல்லூரியின் கௌரவ அதிபர் திருமதி ஏ ஷியானா அஸ்லம் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே பேசப்பட்ட அத்தனை விடயங்களையும் நாங்கள் சரியான முறையிலே அவதானத்தோடு செயற்படுத்த வேண்டும். குறிப்பாக பெற்றோர்களுக்கு பல ஆலோசனைகளை வழங்கினார்கள். நாளைய தினத்தில் இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி கொள்ள வேண்டும், தயாராகி கொள்ள வேண்டும். அதே போன்று பிள்ளைகள் என்னென்ன விடயங்களை பரீட்சை மண்டபத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற விடயங்களையும் மிக தெளிவான முறையில் விளக்கியிருந்தார்கள். எனவே பேசப்பட்ட அத்தனை விடயங்களையும் நாங்கள் சிறப்பாக செயற்படுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராது இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து, குறிப்பாக உங்களுக்காக வேண்டிய எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்கிய கொழும்பு 12 பண்டாரநாயக்க மாவட்ட ஃபாத்திமா முஸ்லீம் மகளிர் கல்லூரியின் கௌரவ அதிபர் திருமதி ஏ எஸ் ஷியானா அஸ்லம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற. இந்த அளவில் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு கோருகிறது. மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பு அரசரில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.